சார், அவருக்கு வணக்கம். வணக்கம். இது என்னன்னு தெரியுதுங்களா? சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து எதுக்குடா அது இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சக்கரை ஒரு குணங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னா, யாருக்கெல்லாம் உடம்பு குறைக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இது ரொம்பவே பொருந்துகிற ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிழங்கு வந்து நான் உப்பு போட்டு, சாதாரண நம்ம எப்பயுமே வீட்டில் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேவிக்கிற மாதிரி இப்போ நான் வேவிக்க போகிறேன். ஸோ அது வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணி வச்சுட்டு தான் நமக்கு இந்த வீடியோவே. ஸோ தண்ணி வச்சுட்டு தான் நமக்கு பிரயோஜனம். அதனால் வந்து அது தண்ணி எப்பவுமே நம்ம கீழே ஊற்றுவோம்ல. ஸோ இப்போ கீழே ஊற்றாமல் என்ன அதை வச்சுட்டு உபயோகம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு வேகட்டும். இப்போ வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக. இந்த பிறகு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்த தண்ணியை தான் நமக்கு தேவை. தண்ணி வடிகட்டுறதெல்லாம் வந்துட்டேன். ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே இந்த தண்ணியை வந்து இதில் நம்ம வந்து தேவைக்கிட்டோம். இது ரெண்டு நாள் வரைக்கும் இது வீணாகாது. ஸோ அது ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் குடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இது காலை டைம் இல்லை, அதனால் வந்து நம்ம இப்போ அந்த கிழங்கை மாற்றி நான் கிழங்கு வர சாப்பிடணும். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. கிழங்கு ரொம்ப பிடிச்ச கிழங்கு எனக்கு இது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தான் நம்ம இது குடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இது எப்பயுமே கிடைக்காது அப்படின்னீங்கன்னா, இந்த தண்ணியை நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா இது ஒரு வாரம் வரைக்குமே கிடையாது. ஸோ நான் வந்து எப்பயும் கிடைக்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலான்னு தான் நான் சொன்னேன். ஸோ எப்பயுமே கிடைக்காதவங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்து நீங்கள் வந்து பாட்டிலில் ஊற்றிட்டு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற நேரத்தில் நல்லா சூடு பண்ணக்கூடாதுங்க. வெளியில் வச்சு அந்த ஐஸ் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். அப்புறமா துளசி, அந்த நுனி இருக்குள்ள துளசியோட அந்த பூக்கிற டைம் இருக்குள்ள, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் பிஞ்சு இலையாக இருக்கும், முளைச்சி வர்றது. கொழுந்துன்னு சொல்லுவோம், சாரி கொழுந்துக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ அந்த கொழுந்து இலையா பார்த்து இந்த ரெண்டு கொம்பு ஒடிச்சிருக்கேன், துளசி கொழுந்து இலையா பார்த்து. ஸோ இதை நான் நசுக்கிட்டேன். ஸோ அதனால தான் அப்படி தெரியல உங்களுக்கு. இந்த துளசி இலைய நல்லாவே நம்ம வந்து ஒரு கல் வச்சுட்டு நசுக்கி இந்த ஜூஸ் தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ இதை எடுக்க போகிறோம். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டேன். ஒரு துண்டு இஞ்சின்னு சொன்னால அது நான் தோலோடே எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம நசுக்க போகிறோம். ஸோ நல்லா நசுக்கிட்டு இதை வந்து இப்படி கல் வச்சுட்டு நல்லா நசுக்க போகிறோம். இது நசுங்கினா போதும், ரொம்ப பேஸ்டெல்லாம் வேணாம். ஸோ ஸ்லாப்ல நான் கழுவிட்டேன் இதுக்குன்னே. இப்போ இந்த ஜூஸை, இதில் ஜூஸ் வரும் பாருங்க, தனியாகவே கட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் தான் நமக்கு ரொம்பவே தேவை. அவ்வளோதான், இந்த ஜூஸை வந்து இவ்வளோ ஜூஸ் பாருங்க, இதை அப்படியே இதில் ஊற்றிட்டு. இந்த சக்கை வேண்டாம். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இது இன்னும் ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு இதை ரெண்டு டைம் குடிக்கிறேன், ரெண்டு டைம் குடிப்பேன். ஸோ இந்த ஒரு கப் அளவுன்னா, இந்த ஒரு கப்பு இப்போ குடிக்கிறேன்னா இன்னொரு கப்பு நான் சாயந்தரமாக குடிச்சிடுவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிடுவேன். குடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம உடம்பெல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உடம்பு குறைக்கிறதுக்கான வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் சாயந்தரமும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுப்பேன். இது அப்படியே ஒன்றும் இல்லை, இது அப்படியே நம்ம வந்து ஸ்பூனால் கிண்டிட்டு குடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, ஏன்னா இது வந்து ஸ்வீட்டு கிழங்கு இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு தானே இந்த கிழங்கு பேரே. ஸோ அதனால் இதில் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். உப்பு நம்ம போட்டிருந்தோம் கிழங்குக்காக, ஸோ அந்த உப்புமே இருக்கும். இதை அப்படியே குடிக்க வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு உடம்பு குறைக்கும் வாய்ப்பு இருக்குது, உடம்பு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் குடிச்சு ட்ரை பண்ணிவிட்டு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சிட்டு நீங்கள் ரிசல்ட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் சொல்லிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதேமாதிரி சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.